Hi, Magli. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு. என்னதான் பீஸா, பர்கர், மட்டன் சிக்கன் அப்படி இப்படின்னு எதுமா சொன்னாலும் இந்த மாதிரி கடைசியா அடைச்சிட்டுல பிடிச்சு ஒரு மாதிரி கொடுப்பாங்க. டகாஸ்மார் ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பேச்சுலர் சீரீஸில் ஒரு லஞ்ச் தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே மக்களே. எப்பயும் போல் இல்லாமல் சிக்கன், மட்டன், அப்புறம் ஃபிஷ், எக் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போது சீலா கருவாடு துண்டு ஃப்ரை தான் மக்களே. ஒரு இரும்பு செட்டில் எண்ணெய் விட்டு கருவாடெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி சூடான சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகும்போதுலாம் நிறைய கருவாடை வாங்கிட்டு வருவேன். இது வந்து லாவண்யா வந்து தாரியாப்பா பறக்கும்போது தாய்ப்பால் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதிகமாகும், இந்த கருவாடெல்லாம் சாப்பிட்டா அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக ராமநாதபுரம் மண்டபத்தில் வந்து சுதாகர் எங்கள் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கருவாடு மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச சீலா கருவாடு இன்க்ளூட் ஆகிருந்தது. ஸோ இந்த சீலா கருவாடு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர் சீரீஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு, இதை தான் சொல்லலாம். பயங்கர ஆப்டாக இருக்கும், ஏன்னா ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர்லேயே சூப்பராக குக் பண்ணிடலாம். இந்த மண்டபம் சுதாகர் அப்படி ஞாபகம் வந்தோடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது மக்களை. தனுஷ்கோடி போகும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் அந்த இடத்த சுற்றி காமிக்கிறதுக்கு. நம்ம சேனலில் தனுஷ்கோடியோட டாக்குமெண்ட்ரி அப்லோட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, வாட்ச் பண்ணி பாருங்க. தனுஷ்கோடிய வரலாறு ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி அழகாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேச்சுலர் சீரீஸில் சீலா கருவாடு துண்டு ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க மக்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மகளிர், இன்றைக்கி சீலா கருவாடு துண்டு ஃப்ரை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நிறைய எடுக்கணும். இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், சீலா துண்டு கருவாடு. இன்றைக்கி நான் ஒரு மூணு பெரிய துண்டு கருவாடு எடுத்துருக்கு, இதை வந்து இன்னும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணணும். அவ்வளோதான் மக்களே. மக்களே, சின்ன வெங்காயம் உரிக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இப்படி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உரிச்சிடலாம். இன்றைக்கி ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு மக்களே, மனம் போல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கருவாடுக்கு வந்து செம்ம டேஸ்ட் அப்படின்னா கருவாடோட டேஸ்ட்டோட இந்த சின்ன வெங்காயம் தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், அப்புறம் கூடவே மஞ்சள் தூள், கொஞ்சமாக தூள் உப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு இரும்பு சட்டி, இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டியில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க மக்களே, இன்றைக்கி ஒரு பாருங்கள் இந்த கைப்பிடியோட செம்மையாக இருக்கும், லாவண்யாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாத்திரம்னு சொல்லலாம். ஸோ இந்த இரும்பு சட்டியில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மக்களே, குட்டி குட்டி மிளகாய், ஆனால் காரம் வேறு லெவலில் இருக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்களே, அந்த மாதிரி தான் இந்த மிளகாய் வேறு லெவல் காரமாக இருக்கும். கருவாட்டுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மிளகாய் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வெண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் மக்களே. நம்ம துண்டு கருவாடு பார்த்திங்களா, அந்த துண்டு கருவாடில் வந்து எக்கச்சக்கமான உப்பு இருக்கும். ஸோ அந்த உப்பை வந்து இந்த மாதிரி வெண்ணி கொதிக்கும்போது உள்ளே போட்டிங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற வெண்ணியில் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த உப்பெல்லாம் அதிகப்படியான உப்பெல்லாம் கரைஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், வேறு லெவல் இருக்குது துண்டு கருவாடு. ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் நல்லா வெண்ணி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை, வெண்ணி தண்ணியை வந்து இந்த மாதிரி கருவாடில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத அதிகப்படியான உப்பு வந்து வந்துடும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம வதக்கிட்டு இந்த கருவாடத்துக்கு அதை ஆட் பண்ண போகிறோம். வாங்க மக்களை, வெண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதை ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். மக்களே, துண்டு கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த துண்டு கருவாடை போட்டுக்கலாம். செம்ம பீஸாக இருக்குல்ல பாருங்கள், இதில் உள்ள உப்பு எல்லாமே இந்த வெண்ணி தண்ணி போடும்போது, வெண்ணி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த உப்புலாம் அதிகப்படியான உப்புலாம் கரைஞ்சி வந்துடும். மக்களே, நல்லா வெண்ணி கொதிச்சிருச்சு மக்களே. ஸோ இந்த வெண்ணியை எடுத்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்ணியை மட்டும் இந்த கருவாட்டை வந்து ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஊற வைக்க போகிறோம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணும்போது தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம், இல்லை அப்புடின்னா உப்பு தேவையில்லை. அவ்வளோதான் மக்களே, ஒரு 2 மினிட்ஸ் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தெல்லாம் வதக்கி. இன்றைக்கி நான் சீலா கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மரக்கட்டிய கைப்பிடி இருக்கிற ஒரு நல்ல ஒரு பேன் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த இரும்பு சட்டி நல்லாயிருக்கும், குக் பண்ணதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இரும்பு சட்டியை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா துரு பிடிக்காது. ஸோ சச்சி, எப்பயுமே நாங்கள் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் இன்றைக்கி கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். மக்களே, எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு நல்லா வெடிக்கட்டும், வெடிக்கிறப்பட பொறுமையாக இருங்க, அப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். எஸ், கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருக்கு பாருங்கள், நான் இப்போ ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன்.
ஸோ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எப்பவுமே எங்களுக்கு பிடிச்ச அதே பனங்கரண்டி. மக்களே, அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கால் கீழே எடுத்துருக்கேன். மக்களே, சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டாக கீரல் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் ரொம்ப பொடுசாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப வதங்கிடும். ஸோ ரெண்டு ரெண்டாக கீரல் போட்டு வச்சுருக்கேன், இப்போ அதை போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மக்களே. இந்த பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் அப்படியே அந்த வெங்காயத்தை போடும்போது ஒரு மனம் வரும் மக்களே, சூப்பராக இருக்கும். பழையசம் இருக்க கொஞ்சமாக தயிர் விட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி சாப்பிட்டு அடிபொலியான டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் டைம் எல்லாமே சண்டே அப்படின்னாலே இந்த பழைய சோறும் கருவாடு தான். சம்டைம்ஸ் நாட்டுக்கோழி முட்டை, அப்படியே முட்டை ஃப்ரெஷ்ஷாக கோழி விட்டுருக்கும், அதை அப்படியே எடுத்து சின்ன வெங்காயம் நிறையா போட்டு பெப்பர்லாம் போட்டு நாட்டுக்கோழி முட்டை பண்ணி தருவாங்க. காலையில் மார்னிங்கே நான்வெஜ் தான், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பழைய சோறு நிறையா இருக்கும்போது சின்ன வெங்காயம் நிறையா போட்டு முட்டை ஃப்ரை பண்ணி தருவாங்க. அதே மாதிரி இந்த துண்டு கருவாடும் பழைய சோத்துக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பழைய சோத்துக்கு மட்டும் இல்லை, சூடான சோறுக்கு விரைவி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் மக்களே. துண்டு கருவாடு மட்டும் இல்லை மக்களே, நெத்திரி கருவாடும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்குது, நம்ம கொஞ்சமாக இப்போ தூள் பொருக்கு பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நம்ம கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு போட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்குங்க. அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக இப்போ போட போகிறோம். மக்களே, மஞ்சள் தூள் போடணும்னா போடுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போட தேவையில்லை. பட் மஞ்சள் தூள் போட்டிங்க அப்படின்னா அந்த சாதம் வந்து பரட்டி சாப்பிடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக ஒரு 1 பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கியிருக்கோம், இன்னொரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். 5 நிமிஷத்தில் நல்லா வெங்காயம் சூப்பராக ஃப்ரைட் ஆயிரும் மக்களே. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு, இங்கே பாருங்கள் உள்ளுள்ள முள்ளே வெளியே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வெந்நி ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த வெந்நி ஊற்றும் போதே தேவையில்லாத உப்பு அதிகமாக வந்துடும், அப்புறம் கொஞ்சம் அந்த பாயில்ட் ஆயிரும் மக்களே. ஸோ கருவாடும் லைட்டாக பாயில்ட் ஆயிரும், மீனோட லைட் வால் பகுதி, சாரி கருவாடோட வால் பகுதி நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ தனியாக எடுத்து இப்படி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மக்களே, இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த 2 மினிட்ஸ் வெந்நி ஊற வச்சோம் தெரியுமா, வெந்நியில் ஊற வச்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த கருவாடை எடுத்து இதில் போட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் அந்த கருவாடு மேலே போட்டு விடுங்க. ஜென்டில்லாக நம்ம இந்த மாதிரி பண்ணணும், ஃபோர்ஸாக நீங்கள் இந்த மாதிரி கொத்தி கொத்தி எடுத்திங்கன்னா கருவாடை எல்லாமே கரைஞ்சி போயிடும். எனக்கு இந்த கருவாடு பிடிக்குதோ இல்லையா மக்கள், இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னதாக கொஞ்சம் அந்த மஞ்சளுடைய ஃப்ளேவரு, அப்புறம் அந்த என்ன சொல்ல கருவாடோட கொஞ்சம் மனம், இது அந்த சாப்பாட்டில் சோத்தில் சூடான சோத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும், அட்டகாசமான டேஸ்ட் மக்களே. கண்டிப்பாக இதை நான் சொல்லும்போது ஓவராக ஹைப்பாக, ஐ மீன் ஓவர் டெம்ட் ஏற்றுற மாதிரி சொல்கிறேன், உண்மையிலே டெம்ட் ஏற்றுறதுக்கு டெம்ட் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான டிஷ் தான் இந்த துண்டு கருவாடு ஃப்ரை. மக்களே, சின்ன வயசுலலாம் அந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே பார்த்திங்க அப்படின்னா காலையில் பழைய சோறு, இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக இருக்கிற மிளகாலாம் இப்போல்லாம் சென்னையிலலாம் அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. பட் அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-13 வருஷத்துக்கு மேலே மக்களே ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே போதும் அந்த பழைய சோறு கொஞ்சமாக தயிர் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அந்த டிஷ்ஷெலாம் இப்போ நினச்சி பார்த்தாலும் நம்மளால் சாப்பிட முடியல, கிடைக்கிறது கிடையாது, கிடைக்கிறது கிடையாதுன்னு அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா நாட்டுக்கோழி முட்டை உடச்சி அந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு கூடவே பெப்பர்லாம் போட்டு முட்டை பொரியல் பழைய சோறு தயிர் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கிட்டாச்சுன்னா இந்த துண்டு கருவாடு தான். பழைய சோறு நிறையா தயிர் விட்டு சம்டைம்ஸ் பழைய சோத்துக்கு தயிர் விடாமல் கூட இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கூடவே இந்த துண்டு கருவாடு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உப்பு இல்லாமல் அந்த உப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வெண்ணெயெல்லாம் விட்டுட்டு எடுத்திங்க அப்படின்னா அதிகப்படியான ஊறி இருக்கிற அந்த உப்பு வந்து கரைஞ்சி வந்துடும், வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே இந்த துண்டு கருவாடு சோத்தில் பரட்டி போகிற அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்திங்கனா, சின்ன வயசு கண்டிப்பாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடெண்ட்டை ரீகால் பண்ண தான் செய்யும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வில்லேஜ் விருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம் மக்களே, உண்மையிலே விருந்து தான். கருவாடோட மனம் பிடிச்சவங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க, வேறு லெவலில் இருக்கும். எஸ்பெஷலி இந்த சீரா துண்டு கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் நிறையா போட்டு பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினாலே போதும், நல்லா மாவாக சூப்பராக ஃப்ரைட் ஆயிரும். வாங்க
மக்களே மணக்க மணக்க சூப்பரான சீலா துண்டு கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம சூடான சாதத்தில் பிசைஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மக்களே சூடான சோறு சீலா துண்டு கருவாடு ஃப்ரை பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாமா? வாங்க. மக்களே சூடான சோறு சீலா மீன் துண்டு கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் நாம் டேஸ்ட் பண்ணுறத விட மற்றவங்களை டேஸ்ட் பண்ண வச்சா தான் நமக்கு நல்லாயிருக்கும். டைரெக்டாக சாப்பிடலாம் நம்ம சுடு சோறில். அட்டகாசமாக இருக்குது. பேச்சுலர்ஸ்க்கு யூஸ் ஆகும்ல? கண்டிப்பாக. குழம்பு செய்ய தேவையில்லை, ஈஸியாக குக் பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் சுட சுட சாப்பிடுங்க, அதான் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம். மக்களே சூடான சோறு துண்டு கருவாடு ஃப்ரை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம். சூடாக இருக்குது. அந்த சூடாக இருக்கும்போது இப்படி ஊதி ஊதி பிசைகிற அந்த மூமெண்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆஹா, வேறு லெவல் மக்களே. கண்டிப்பாக சூடாக ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. வேற ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருக்குது மக்களே. அந்த கருவாடை விட அந்த சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரைடாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த சின்ன வெங்காயத்தோட வதங்குதலும் பச்சை மிளகாவோட காரமும் கூடவே அந்த சின்ன துண்டு கருவாடு லைட்டாக பிச்சு இந்த மாதிரி சோத்துக்குள்ளே புதைச்சி வேறு லெவல் டேஸ்ட் மக்களே. என்ன தான் பீஸா பர்கர் மட்டன் சிக்கன் அப்படி இப்படின்னு எதுமா சொன்னாலும் இந்த கருவாடு சோத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணுறவங்க வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தவங்க இந்த சுவையை கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே இந்த குழம்பு கூட்டு மீன் குழம்பு என்ன சொல்ல மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு போட்டுச்சுங்களுக்கு கருவாடு இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். உங்களே வெறும் சாதம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோதான். ட்ரை பண்ணி இந்த மாதிரி சூடான சோத்தில் விரைவி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கிளறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இன்னொன்று இரும்புச்சட்டியில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கோம், உடனே எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இந்த இரும்புலேயே அந்த பொருள் அப்படி இருந்தது அப்படின்னா துருப்பிடிச்ச மாதிரி அந்த ஒரு மாதிரியே கருப்பாயிரும். அதனால் இப்போ எடுத்து வச்சிடலாம். திருப்பி அந்த வடச்சட்டியில் கொஞ்சமாக சோறு போட்டு இன்னும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் அதோட டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதையும் ட்ரை பண்ணிடலாம். மக்களே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அந்த மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் இருக்கும்ல அதில் வந்து ஒரு பொடி சோறு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி விரவுங்க. இப்படி கரண்டி வச்சு விரவிட்டு இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது. கையை வச்சு தான் விரவும். மக்களே சட்டியும் சூடாக இருக்குது, சாதமும் சூடாக இருக்குது. வேற லெவல் மக்களே. எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, கடைசியாக அம்மாலாம் வந்து ஒரு கடைசி கைப்பிடி ஒரு கைப்பிடி சோறு எடுத்து இந்த மாதிரி விரவிட்டு ஊற்றி விடுவாங்க. உண்மையிலே அது வந்து என்ன சொல்ல ரொம்ப மெமரிஃபுல்லான டே தான். அதெல்லாம் திரும்ப கண்டிப்பாக கிடைக்காது. நீங்களும் உங்கள் அம்மா கையால் இந்த மாதிரி கடைசி கைப்பிடி சோறை உருண்டை இந்த மாதிரி உருண்டு உருட்டுவாங்க மக்கள். எங்கே பாருங்கள் இந்த மாதிரி கண் கலங்குறதை பற்றி நம்ம பேசும்போது உருண்டு சோறு பார்க்குறீங்களா? வாங்க. இந்த மாதிரி கடைசியாக அடைச்சிட்டுல பிடிச்ச ஒரு மாதிரி கொடுப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் அம்மா இல்லை, நம்ம வெளியூரில் இருக்கோம். இருந்தாலும் மிஷு அம்மா இந்த மாதிரி நேரத்தில் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரியலி மிஸ்யூ, ரியலி மிஸ்யூ. கண் கலங்குது குமார். மக்களே சூடான சோறு சீலா துண்டு கருவாடு ஃப்ரை அவ்வளோதான்.
நான் லஞ்சுக்கு மட்டும்தான் எடுத்து போறேன் மக்களே. ரொம்பவே ஈஸியா என்ன சொல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள் மக்களே. வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சமா மஞ்சள், அவ்வளவுதான். சூடான சோறோட சரி இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி மக்களே, இந்த சண்டேல பேச்சுலர் சீரீஸ்ல பேச்சுலர் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். சீலா கருவாடு துண்டு ஃப்ரையும் சூடான சோறில் அப்படி பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி வந்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேற என்னங்க கேட்க போகிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். அடுத்த ஒரு சூப்பரான விளாக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடுபடுவது நானுங்கள் மாறி. பை மக்களே.